ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ட்ரிச்சி ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்டோட அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் சிட்டினா என்னென்னு பார்ப்போம். நார்மலாக இருக்க சிட்டிக்கும் ஸ்மார்ட் சிட்டிக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, ஸ்மார்ட் சிட்டியில் அடிப்படை வசதிகளும் பாதுகாப்பு வசதிகளும் நல்ல டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், வரலாற்று சின்னங்கள் இதெல்லாம் வந்து இருக்கணும். அப்புறம் சமூகத்தோட தேவைகள், நம்மளோட சுய தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்கிற மாதிரி இருக்கணும். இப்போ வந்து ஸ்மார்ட் சிட்டிக்கு தமிழ்நாட்டில் 12 இடத்த செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் திருச்சிக்கு முதல்ல 42 கோடி ரூபா பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு 6 பிளேஸை வந்து புதுப்பிக்க போகிறாங்க. முதலாக வந்து நம்ம மலைக்கோட்டையை வந்து புதுப்பிக்க போகிறாங்க. மலைக்கோட்டையில் முக்கியத்துவத்தை உலகுக்கு உணர்த்துகிற வகையில் பல வண்ண விளக்குகளில் அதை அலங்கரிக்கிறாங்க. அடுத்து மலைக்கோட்டையை சுற்றி டிராஃபிக்காக இருக்கிறதுனால இங்கே பார்க் பண்ணுறதுக்கெலாம் ஃபெசிலிட்டி ஏற்படுத்த போகிறாங்க. அடுத்து மெயின் கார்ட் கேட். மலைக்கோட்டைக்கு அடுத்து திருச்சியில் பிரதான அடையாளமாக விளங்குவது மெயின் கார்ட் கேட் என்று அழைக்கப்படும் பெரிய கதவுடன் கூடிய மலைக்கோட்டை நுழைவாயில்னு சொல்லுவாங்க. இதை நவீன வசதியில் அமைக்கிற மாதிரி ஏற்படுத்தியிருக்காங்க. அடுத்து பூங்கா. பூங்கா வந்து திருச்சி மக்கள் எல்லாம், குழந்தைகள் எல்லாம் நம்ம திருச்சி நகரோட வரலாற்றை தெரிஞ்சுக்கிற வகையிலும், சிலைகளும், பல்வேறு பேரரசுகளோட மன்னர் கால வரைகாலங்கள், ஓவியங்கள்லாம் இதில் அமைக்க போகிறாங்க. அடுத்து போர் நினைவு சின்னம். இது வந்து காந்தி மார்க்கெட்டில் இருக்குது. இந்த மணிக்கொண்டை வந்து தேசிய கொடி வடிவில் கலர் பண்ண போகிறாங்க. இதெல்லாம் திருச்சி இதில் பண்ண போகிற ப்ராஜெக்ட்ஸ். இதெல்லாம் வந்து அக்டோபர் மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்காக வந்து மத்திய மாநில அரசுகள் 500 கோடி ரூபா நிதி ஒதுக்கியிருக்காங்க. தேங்க்ஸ்.